ஹை வீவர்ஸ், மீண்டும் வெர்சான் ரிவ்யூ தமிழ்ச்சல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமாச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்ல இந்த 2022 வருஷத்துல ஜனவரி மாதம் ஆரம்பிச்சு ஜூன் மாதம் வரைக்கும் 6 மாத கால அளவரை அதிகமான எண்ணிக்கையில் வைக்கப்பட்டு முதல் 15 இடங்கள் பிடிச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான கார்கள் எது அப்படிங்கிற ஒரு ரீசான ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எண்ணிக்கையோட அடிப்படையில் அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்பட்டு முதல் 15 இடங்களை பிடிச்சிருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான கார்கள் எது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல 15வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான கார் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாருதி சுசுகியோட சிலாரிங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துக்கான முதல் 6 மாதத்துல 46,764 கார்களை வித்து 15வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. சிலாரிய காரனுடைய சென்னை ஆண்ட்ராய்ட் பிரைஸ்ங்கிறது 6,04,000 ஆரம்பிச்சு 8,01,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டை வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனுமே இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. சிஎன்ஜியில் மேனுவல் மட்டும்தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக் கிடையாது. சிலாரிய கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 25.24 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 26.68 கிலோமீட்டர் பர் லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 35.6 கிலோமீட்டர் பர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்கிற ஒரு காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 14வது இடத்தை பிடிச்சிருக்கூடிய அந்த மிக முக்கியமான காருங்கிறது கியாவுனுடைய செல்டாஸ்ங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துக்கான முதல் 6 மாதத்துல 48,320 கார்களை வித்து 14வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்ட்ரோட் பிரைஸ்ங்கிறது 12,02,000 ஆரம்பிச்சு 22,01,000 வரைக்கும் இப்போதைக்கு கண்டா வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. டீசலையுமே மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. 13வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான காருங்கிறது ஹிண்டாயோட கிராண்ட் ஐடி நியாஸ்ங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் இந்த 2022 வருஷத்துல முதல் 6 மாதத்துல 52,333 கார்களை வித்து 13வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்ட்ராய்ட் பிரைஸ்ங்கிறது 6,27,000 ஆரம்பிச்சு 9,25,000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனுமே இந்த கார் அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. சிஎன்ஜியில மேனுவல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக் இந்த கார்ல சுத்தமா கிடையாது. ஹிண்டாயோட கிராண்ட் ஐடி நியாஸ் கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 20.7 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 20.7 கிலோமீட்டர் பர் லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 24 கிலோமீட்டர் பர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 12வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய காருங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரும் கூட, அது மாருதி சுசுகியோட விசாரா பிரீசாங்கிற கார். இந்த கார் இப்போதைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல பிரீசாங்கிற நேம் டேக்ல வித்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி முதல் 6 மாதத்துல பாத்தீங்கன்னா இது விசாரா பிரீசாங்கிற நேம் டேக்ல தான் வித்துட்டு இருந்தாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2022 முதல் 6 மாதத்துல 57,751 கார்கள் வித்து 12வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்ட்ராய்ட் பிரைஸ்ங்கிறது 9,15,000 ஆரம்பிச்சு 16,70,000 வரைக்கும் இப்போதை வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் மட்டும்தான் இருக்கே தவிர டீசல் இந்த கார் சுத்தமாக கிடையாது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. விட்டாரா பிரீசா கார் டெவலப் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 20.15 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 19.8 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கார் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 11வது இடத்த பிடிச்சிருக்கிற காருங்க ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரும் கூட, ஹிண்டாயோட வெனுங்கிற கார். இது ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2022 வருஷத்துல முதல் 6 மாதத்துல 57,822 கார்கள் வந்து 11வது இடத்த பிடிச்சிருக்காங்க. வெனு காரோடைய சென்னை ஆண்டர் பிரைஸ்ங்கிறது 8,77,000 ஆரம்பிச்சு 15,16,000 வரைக்கும் இப்போதைக்கு ரெண்டா வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. அது டீசலை பார்க்கும்போது மேனுவல் மட்டும்தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக்ல இந்த கார் சுத்தமா கிடையாது. வெனு கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17.52 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோலோட ஆட்டோமேட்டிக் 17.52 கிலோமீட்டர் பர் லிட்டர், டீசலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 23.7 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கார் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 10வது இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய காருங்கிறது எம்பி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட, அது மாருதி சுசுகியோட ஈகோங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2022 முதல் 6 மாதங்கள்ல 60,705 கார்களை வித்து 10வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்ட்ராய்ட் பிரைஸ்ங்கிறது 5,48,000 ஆரம்பிச்சு 5,89,000 வரைக்கும் இப்போ கரண்டா வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டுலயுமே உங்களுக்கு மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக் இந்த கார்ல சுத்தமா கிடையாது. ஈகோ கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 16.11 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 20.88 கிலோமீட்டர் பர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்கக்கூடிய காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 9வது இடத்த பிடிச்சிருக்கிற காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாடாவுடைய பஞ்சுங்கிற கார். ஒரு அட்டகாசமான கார், சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் லுக்ல இருக்கட்டும், இந்திய ஃபீச்சர்ஸ்ல இருக்கட்டும், டிரைவிங் எந்த சேசத்துல இருக்கட்டும்,
மற்றும் எல்லா விதத்திலுமே ஒரு அருமையான கார் தான் இந்த டாடா பஞ்சுங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2022 வருஷத்துல முதல் 6 மாதங்கள்ல 60,932 கார்ல வந்து 9வது பிடிச்சிருக்காங்க. இந்த கரண்ட் சென்னை ஆர்டர் பிரைஸ்ங்கிறது 679,000 ஆரம்பிச்சு 1,94,000 வரைக்கும் இது கரண்டா வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த கார் அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. இந்த கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 18.97 கிலோமீட்டர் பெர் லிட்டர், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 18.82 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கிற காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. எட்டாவது இடத்த பிடிச்சிருக்க கார் வந்து ரொம்ப மிக முக்கியமான கார். இந்த கார் லான்ச் ஆனது இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு செல்லிங் ரேஷியோ கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காரம் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது ஹிண்டனுடைய கிரேட்டாங்கிற கார் தான் எட்டாவது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2022 வருஷத்துல முதல் 6 மாதங்கள்ல 67,421 கார்களை வித்து எட்டாவது இடத்த பிடிச்சிருக்காங்க. கிரேட்டா காரோட சென்னை ஆண்ட்ராய்ட் பேசுங்கிறது 12,64,000 ஆரம்பிச்சு 21,90,000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனுமே இந்த கார் அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ரெண்டுலையுமே உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. கிரேட்டா கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 16.8 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அதே பெட்ரோலோட ஆட்டோமேட்டிக் 16.9 கிலோமீட்டர் பெர் லிட்டர், டீசலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 21.4 கிலோமீட்டர் பெர் லிட்டர், டீசலோட ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 18.5 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கிற கார் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஏழாவது இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய அந்த காருங்கிறது மாருதி சுசுகியோட அல்டோங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் லான்ச் ஆன இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய செல்லிங் ரேஷியோவை கொடுத்துட்டு காரம் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 2022 வருஷத்துல முதல் 6 மாதங்கள்ல 68,680 கார்ல வந்து ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆர்டர் பேசுங்கிறது 3,94,000 ஆரம்பிச்சு 5,13,000 வரையும் வித்துட்டு இருக்காங்க. இந்த கார்ல என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. முதல் 6 மாதத்துல பாத்தீங்கன்னா பெட்ரோல் மேனுவல் மட்டும் தான் இருந்தது, ஆட்டோமேட்டிக் கிடையாது. இப்ப ரீசெண்டா கடந்த மாதத்துல தான் இந்த கார்ல ஆட்டோமேட்டிக் லான்ச் பண்ணிருக்காங்க. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக்ல இந்த கார் சுத்தமா கிடையாது. மாருதி சுசுகி அல்டோ கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பாக்கும்போது, பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 22.05 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அதே ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 23.26 கிலோமீட்டர் பெர் லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 31.59 கிலோமீட்டர் பெர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்கூடிய ஒரு கார் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஆறாவது இடத்த பிடிச்சிருக்க காருங்கிறது ஒரு MPV செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார், அதாவது 7 சீட்டர் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட, மாருதி சுசுகியோட எர்டிகாங்கிற கார். ஒரு அருமையான கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டீரியர் லுக்கா இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், கம்ஃபர்ட்டா இருக்கட்டும், டிரைவிங் எந்தூசியாசமா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே ஒரு அட்டகாசமான கார். இதை தவிர்த்து இந்த காரை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ரீசேல் வேல்யூ ரெண்டுலயுமே ஒரு அற்புதமான காரும் கூட. இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2022 வருஷத்துல முதல் 6 மாதங்கள்ல 68,922 கார்ல வந்து 6வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆர்டர் பிரைஸ்ங்கிறது 9,58,000 ஆரம்பிச்சு 15,34,000 வரைக்கும் இப்போ கரண்டா வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனுமே இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. சிஎன்ஜி பார்க்கும்போது மேனுவல் மட்டும் தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக்ல இந்த கார் சுத்தமா கிடையாது. இந்த கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 20.51 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அதே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 20.3 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அது சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 26.11 கிலோமீட்டர் பெர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்கிற கார இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஐந்தாவது இடத்த பிடிச்சிருக்கிற காருங்கிறது ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட, அது மாருதி சுசுகியோட பெலினோங்கிற கார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கார் லான்ச் ஆன அணையில் இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு செல்லிங் ரேஷியோவை கொடுத்துட்டு ஒரு காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு வரவேற்புள்ள ஒரு கார் தான் இந்த கார். இந்த காரோட ரீசேல் வேல்யூவா இருக்கட்டும், இந்த காரோட மைலேஜா இருக்கட்டும், டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், கம்ஃபர்ட்டா இருக்கட்டும், இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரீ லுக்கா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே ஒரு அற்புதமான கார் தான் இந்த கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2022 முதல் 6 மாதங்கள்ல 74,892 கார்ல வித்து ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆர்டர் பேசுங்கிறது 7,46,000 ஆரம்பிச்சு 11,07,000 வரைக்கும் இப்போ வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் மட்டும் தான் இருக்கே தவிர டீசல் இன்ஜின் எதுலையுமே இந்த கார் கிடையாது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. இந்த காரோட மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 22.35 கிலோமீட்டர் பெர் லிட்டர், அதே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 22.94 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கிற கார் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. நான்காவது இடத்த பிடிச்சிருக்கிற காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாடாவுடைய நெக்ஸானுங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2022 வருஷத்துல முதல் 6 மாதங்கள்ல 82,929 கார்ல வந்து 4வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்ட்ரோ பிரைஸ்ங்கிறது 8,74,000 ஆரம்பிச்சு 16,77,000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளா இருக்கு. நெக்ஸான் கார் என்னென்ன டிரான்ஸ்மிஷன் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல் டீசல் ரெண்டுமே உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. இந்த கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17.57 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 16.35 கிலோமீட்டர் பர் லிட்டர், டீசலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 21.19 கிலோமீட்டர் பர் லிட்டர், டீசலோட ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 22.07 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கார் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. மூணாவது இடத்த பிடிச்சிட்டு இருக்காங்க மாருதி சுசுகியோட டிசைர்ங்கிற கார். இது 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய ஒரு செடான் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2022 முதல் 6 மாதங்கள்ல 85,929 கார்களை வந்து மூணாவது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்டோர் பேசுங்கிறது 7,21,000 ஆரம்பிச்சு 10,51,000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவல் மட்டும் தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக்ல இந்த கார் சுத்தமா கிடையாது. டிசைர் கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 23.26 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 24.12 கிலோமீட்டர் பர் லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 31.12 கிலோமீட்டர் பர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்கூடிய ஒரு கார் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான கார் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாருதி சுசுகியோட கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2022 முதல் 6 மாதங்களில் 91,177 கார்களை வச்சு இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்டர் பேசுங்கிறது 6,85,000 ஆரம்பிச்சு 10,15,000 வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்களே தவிர டீசல் சிஎன்ஜின் வேற எந்த ஆப்ஷன் இந்த கார் கிடையாது. ஸ்விஃப்ட் கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 23.2 கிலோமீட்டர் பர் லிட்டர், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 23.76 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கார் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 2022 முதல் 6 மாதங்களில் அதிகமான எண்ணிக்கையில கார்களை வித்து முதலாவது இடத்த பிடிச்சுடைய கார் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாருதி சுசுகியோட வேகனாருங்கிற கார். இது ஒரு டால் பாய் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. 2022 முதல் 6 மாதங்களில் 113,407 கார்களை வித்து முதலாவது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்த காரோட சென்னை ஆண்டோர் பேசுங்கிறது 6,31,000 இருக்கு. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.